ಓಂ ಗಂ ಗಣಪತಿಯೇ ನಮಗ. ಓಂ ಶ್ರೀ ಸಂಕ್ರಾಂತ ಸದ್ಗುರು ಸರಣಂ ಸರಣಂ. ಓಂ ಶ್ರೀ ಮಹಾಪರಿಯವಾ ಸರಣಂ ಸರಣಂ. ಹರಿ ಓಂ. நன்றாக குரு வாழ்க குருவே துணை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாயஷ சோமாயஷ மங்களாயச புதாயச குரு சுக்கிரசிய சனிப்பச்ச ராகவே கேதுவே நமோ நமக. ஓம் வாக்தேவிஷ வித்மகே விரிஞ்சி பத்னியஸ் தீமிகே தன்னோ வாணி பிரச்சோதயாத். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட நண்பர்கள் மற்றும் தமிழ்நாட்டிலுடைய அனைத்து பொதுமக்களும் அனைத்து உயிர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்களது அனைவரது நல்லாசியுடன் 2019 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களிடம் என் குருவனுடைய அருளாசியுடன் உங்களுக்கு பகிர இருக்கிறேன். நன்றி. அதாவது ஒன்று ஒன்று 2019 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது வந்து ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. அதாவது வந்து நேரம் 12:01, பின்னிரவு அதிகாலை வரக்கூடிய நேரம். சென்னையினுடைய கணிதத்துக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் போட்டிருக்குது. அட்சாம்சம் 13.4 வடக்கு, 80:12 கிழக்கு. லக்னம் வந்து கன்னி. நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம். ராசி வந்து துலா ராசி. அதே மாதிரி வந்து திதி வந்து கிருஷ்ணபட்சத்து தசமை திதி. யோகம் வந்து சுகர்மம். கரணம் வந்து பத்திரை. அயனம் வந்து தட்சிணாயனம். அயனாம்சம் 24:00:10. நட்சத்திர வரை 6:32:20. சூரியோதயம் சென்னை சூரியோதயம் 6:35:58 முன்னாடி. தமிழ் தேதி விளம்பி வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி. உதயாதி நாளிகை 43:34 ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கிதே 2019 பத்திரிகா. அதே மாதிரி வந்து யோகி சித்திரை அவயோகி நட்சத்திரம் அஸ்வினி. திதியிருப்பு விரதம் திதியிருப்பு விவரம் தசமி திதி 46:45 நட்சத்திர இருப்பு நாளிகை சித்திர நட்சத்திரம் 3:47 அன்னைக்கு காலையில். யோகம் நாளிகை சுகர்மம் 51:57. கரணம் நாளிகை வனிசை 17:10. லக்னம் இருப்பு தனுசு வந்து 2:17. தியாகியம் 18:02, அது விஷவேளை என்று பெயர். விவாக சக்கரம் வடக்கு, வாரசூலை கிழக்கு. யோகினி வந்து தெற்கு. அகஸ்ட் வந்து 28:05. அதே மாதிரி வந்து லக்னம் கன்னிகா லக்னம். ராசி வந்து துலா ராசி. நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம். அதே மாதிரி வந்து இந்த லக்னம் பிறந்திருக்கிற அமைப்பிலே ராகு பகவான் திசையில் சுக்கர பகவான் புக்தி நடைபெறுகிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்பொழுது கன்னிகா லக்னம், அதாவது வந்து ரெண்டாம் இடமான ஸ்தானத்தில் வந்து சுக்கர பகவான் சந்திர பகவான் வீற்றிருக்கிறார்கள். 3ஆம் இடத்தில் புத பகவான் குரு பகவான் வீற்றிருக்கிறார்கள். 4ஆம் இடத்தில் வந்து சூரிய பகவான் சனி பகவான் வீற்றிருக்கிறார்கள். இன்னொரு விசேஷம் என்னவென்று கேட்டீங்க என்று சொன்னால், லக்னத்திலிருந்து 3 வீட்டிலுமே 2 கிரகங்கள் வீற்றிருக்கிறது. அதாவது வந்து சுக்கர பகவான் சந்திர பகவான், அதே மாதிரி வந்து புத பகவான் குரு பகவான், அதே வந்து சூரிய பகவான் சனி பகவான். அதே மாதிரி வந்து 5ஆம் இடத்தில் வந்து கேது பகவான். 6ஆம் இடம் சுத்த 7ஆம் இடத்தில் வந்து செவ்வாய். 8ஆம் இடம் சுத்த 9ஆம் இடம் சுத்த 10ஆம் இடம் சுத்த 11ஆம் இடத்தில் வந்து ராகு பகவான். 12ஆம் இடத்தில் வந்து மாந்தி. அதே மாதிரி வந்து அம்சாலக்னம் வந்து ரிஷபம். 2ஆம் இடத்தில் வந்து சுக்கரன். 3ஆம் இடம் சுத்தம். 4ஆம் இடத்தில் வந்து சூரிய பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான். 5ஆம் இடத்தில் வந்து சனி பகவான். 6ஆம் இடம் சுத்தம் 7ஆம் இடம் சுத்தம். 8ஆம் இடத்தில் வந்து குரு பகவான். 9ஆம் இடம் சுத்தம். 10ஆம் இடத்தில் வந்து கேது பகவான் சந்திர பகவான். 11ஆம் இடத்தில் வந்து புத பகவான். 12ஆம் இடத்தில் வந்து மாந்தி பகவான். அப்போ வந்து ராசியிலும் நவாம்சத்திலும், ராசியில் சூரியன் வீட்டிலும் நவாம்சத்தில் வந்து செவ்வாய் பகவான் வீட்டிலும் மாந்தி பகவான் இருக்கிறார். ஜாதகத்தினுடைய அமைப்புடனே ராகு பகவான் திசையில் சுக்கர புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. சரி, ரைட், விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த அதாவது வந்து இந்த வருடம் பிறக்கும்போது பங்காளிகள் பிரச்சனை, அரசரால் வந்து பயம் வரும். அதாவது சட்டமெல்லாம் மாற்றி மாற்றி கண்ணா இது பண்ணி கண்ணா பின்னான்னு போடுவாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து சிலர் வந்து இருக்கிற இடத்துட்டு வெளியூர் போகிற அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து சந்திர பகவான் 2 இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். தாயார் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பீடை வரும். பொருட்சேதம் திருட்டு போகிற அமைப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து கலகம் உண்டாகும். அதனால் நீங்கள் வந்து எந்த பொருள் எது இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுங்க. அதாவது வந்து இப்போ சொல்லியிருக்கிற தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான், டெல்லிக்கும் போட்டு கொண்டு இருக்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் நாளாகும்.
அதே மாதிரி வந்து டெல்லிக்கு ஒன்று, தமிழ்நாட்டுக்கு இன்னொன்றும், அது வெவ்வேறு முறை கணிதத்தில் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி வந்து செவ்வாய் பகவான் கன்னியால கணக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால புகழ் உண்டு, அதே மாதிரி வந்து ஆடை ஆபரணம் சேரும், பூமி உண்டு, சௌக்கியம், துணைவர்களுக்கு நன்மை, அது ஆம்பளைகளுக்கெல்லாம் நல்லது. அதே மாதிரி வந்து மூணாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால பயம் வரும், பொருள் சேதமாகும், உயிர் சேதம் வரும், மனைவியினால் குடும்பத்தில் வந்து எந்த குடும்பம் வந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், மொழி பிரச்சனை வரும், அதாவது வந்து இந்த மொழி அந்த மொழி எங்களுக்கு தான் இந்த மொழி அப்படின்னு சொல்லிவிட்டு மொழி பிரச்சனை அப்படின்னா அதாவது நாம் குறிப்பிட்டெல்லாம் சொல்ல முடியாது, மொழி பிரச்சனைக்காக தான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவாங்க அடுத்த ஒரு மாநிலத்துக்காரர், இதெல்லாம் வரும். அதே மாதிரி வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, பழகியிருப்பாங்க, அவங்க வந்து சேதமாகிற அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளால் வந்து அலைச்சல் கிடைக்கும், பூமி பிரச்சனை வரும், தேடிய பொருள் சேதமாகும். அதே மாதிரி வந்து இந்த வருஷம் நீட்லேயும் வந்து ஒரு பிரபலம் கிடைக்காது தமிழ்நாட்டுக்கு, ஏன்னா நான் அதுலேயும் ஏற்கனவே பட்டவன். அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, என்னுடன் சேர்ந்த அனைவருக்குமே அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து விட்டது. சரி, இது யாரை விடுவது? அதுக்காக நாம் ஒன்றும் இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கு போட்டது தான் நமக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பெண்களால் பகை, அதாவது குடும்பத்தில் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற சண்டை ஏதோ ஒரு இருந்து எங்கேயோ ரூபத்தில் வந்து வந்துடும், கண் வலி அதிகமாக வந்து நீங்கும், ஆடு மாடு குறைவாக வரும், பல் நோய் வந்து அதிகமாக வரும். அந்த மாதிரி ஆடு மாடு வந்து குறைவாக வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து சனி பகவான் ஜாதகத்தைப்படி தனதானிய சேதம், பகையூர், உறவினர்களுக்கு சொந்தக்காரனெல்லாம் பழி வரும், ஜாதி சண்டை வரும், இந்த மாதிரி வரும். இருப்பு வந்து அதிகமாக எதுவும் வச்சுக்காதீங்க. உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது 2019 முடி வரைக்குமே உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும்னு சொல்கிற அளவுக்கு ஜாதகத்தைப்படி பத்தாது. அதே மாதிரி வந்து ராகு பகவான் திசை நடத்தக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான் ராஜயோகத்தில் இருக்கிறதுனால வாகனம் பூமி கிடைக்கும், அது வந்து தானாக கிடைக்கும், அதெல்லாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, இடமில்லாதவங்களுக்கு இடமெல்லாம் கூட கிடைக்கும், தான தர்மம் நிறையா நடக்கும், பொன்பொருள் வஸ்திர லாபம் உண்டு, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேது பகவான் அஞ்சல் உட்காந்துருக்கிறார், லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கார், ஜனங்களுக்கு வந்து ஒரு திருப்தியான மனநிலையே இருக்காது, இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு அந்த மாதிரி இருக்கும், 6 மாதத்துக்கு மேல்பட்டு மாறும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்பொழுது கன்னிகா லக்னத்தில் லக்ன பரல் மொத்தம் 36, பரவாயில்ல, ரெண்டாம் இட பரல் வந்து 31, மூணாம் இட பரல் வந்து 23, சுகஸ்தானத்து பரல் வந்து 27, அதே மாதிரி மகர ராசி மகரத்தில் வந்து 5ஆம் இட பரல் வந்து 25, 6ஆம் இட பரலும் 25, 7ஆம் இட பரல் வந்து 30, 8ஆம் இட பரல் வந்து 27, 9ஆம் இட பரல் வந்து 19, அதே மாதிரி வந்து 10ஆம் இட பரல் வந்து 29, 11ஆம் இட பரல் வந்து 32, 12ஆம் இட விரைய பரல் அதிகம், அந்த மாதிரி சொல்ல வேண்டி இருக்கிறதுனால கிழக்கு திக்குக்கு வந்து 87 பரல், மேற்கு திக்குக்கு வந்து 85 பரல், தெற்கு திக்குக்கு வந்து 80 பரல், வடக்கு திக்குக்கு வந்து 85, ஆனால் வரவு 82, செலவு 85ங்க. ஆகவே நீங்கள் எதிலும் 2019 ஆரம்பித்த முடியும் வரை விவசாயிகளாக இருந்தாலும் சரி, மற்ற தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குமாறு பணிவன்முடன் கேட்டுக்கொள்ளுங்க. மனசில் வந்து போடணும்னு நினச்சா ஒரு பொருள் வச்சுருந்தா நீங்கள் வந்து விலைக்கு போட்டுருங்க, வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டம்தான் வரும், இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அனைவரும் இதாக இருக்கும்படி, இப்போ வந்து சூரிய பகவான் வந்து 5 பரல் இருக்கிறார், தப்பு கிடையாது, சந்திர பகவான் 4 பரல் இருக்கிறார், கொஞ்சம் கம்மி தான் இருக்குது, அதே மாதிரி செவ்வாய் பகவான் 5 பரல் இருக்கிறார், பரவாயில்ல, அதே மாதிரி புத பகவான் 5 பரல் இருக்கிறார், பரவாயில்ல, குரு பகவான் வந்து 3 இருக்கிறார், 5 பரல் இருக்கிறதுனால பரவாயில்ல, அதே மாதிரி வந்து சுக்கர பகவான் 2 உட்காந்துருக்கிறார், 5 பரல் இருக்கிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது, சனி பகவான் 4 பரல் இருக்கிறார், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. ஆகவே இந்த வருடம் இந்த கலியுகத்திலே, அதாவது வந்து விவசாயிகள் மெயினாக நல்லா இருந்தால் தான் உலகமே நல்லாயிருக்கும், விவசாயிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே மாதிரி கரண்ட் சம்மந்தப்பட்ட இதுலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்ல பொருளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உடனுக்குடன் மாற்றிருங்க இல்லைன்னு, அதனால் செலவு அதிகமாக வரும், போர் மோட்டரு, ரெண்டாவது பெரிய பெரிய மோட்டரு, அதே மாதிரி பெரிய பெரிய ஆலைகளை மில்லு, ரெண்டாவது வந்து எண்ணெய் வித்துக்கள் செய்யக்கூடிய ஒரு இது, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல கம்பெனிகள் இல்லை, மோட்டர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி நிறைய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. ஆகவே இந்த புத்தாண்டு தின தமிழ் அதாவது வந்து ஆங்கில புத்தாண்டு தினத்தில் அனைவரும் நல்ல வளம் பெற்று வாழுமாறு நவதேகர்களை வேண்டி, என் குருவையும் வேண்டி, நன்றியுடன் சித்தி சிவா சோதரித்தினேஷ் தங்கவேல் கவுண்டர், நன்றி நன்றி வணக்கம்.